பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வாஜ்பாய் ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கு மாறாக அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா நான் கேட்கிறோம், இப்பதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, நீங்க வச்சிருக்கிறது கள்ள கூட்டணி, அதுதான், அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இப்ப வந்து உறுதிப்படுத்துறார். நாங்க எடப்பாடி நாங்களும் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை தர்றதுக்கு அதிமுக இருக்கிறது, பாஜகவிற்கு என்ன இருக்கிறது, அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்ற இடத்திற்கு அவர் வருகிறார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல பாஜக அதிமுக இடையே இருப்பது கள்ள கூட்டணி என்பதை திருநெல்வேலி பாராளுமன்ற நமது வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்கு அவர்கள் ஆதரவு தர வேண்டும். இது போக இன்னொன்று முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, பெருந்தலைவர் காமராஜரை பின்பற்றிதான் நாங்கள் ஆட்சி நடத்துவோம். உங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலான அரசியல் எல்லோருக்கும் தெரியும், நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1966 பசுவதை தடுப்பு சட்டத்திற்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு குரல் கொடுத்தார் என்பதற்காக டெல்லியில் அவரை உயிரோடு கொளுத்துவதற்கு வந்தவர்கள்தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முன்னோடிகள், முன்னோர்கள், பஜ்ரங் தளத்தை சார்ந்தவர்கள். ஆக எந்த காமராஜரை கொல்ல வந்தார்களோ அந்த காமராஜரை பின்பற்றிதான் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் என்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற இதை போன்ற அரசியல் தலைவர்களை அல்லது அரசியல்வாதிகளை நமது திருநெல்வேலி பாராளுமன்றம் மட்டுமல்ல தமிழ்நாடே புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் எல்லா வித் ஆல் எவிடன்சஸ் எல்லாவற்றையும் உங்களிடம் தர காத்திருக்கிறோம். தயவு செய்து மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதுபோன்ற வேட்பாளர்கள் மட்டுமல்ல, இதுபோன்ற பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் அயோக்கியர்களாக இருக்கிற போது அதை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, அதற்காகத்தான் உங்களை சந்தி. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை நடத்துறதுக்கு அதை வழிமுறைப்படுத்துறதுக்கு அதிமுக குறிப்பிட்டீங்க, பாஜக வருதுன்னு கேள்வி எழுப்பிருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு அரசியல்ல வந்து எப்போதுமே திமுக அதிமுக தான் இருக்கணுமா, இன்னொரு கட்சி வரக்கூடாது அப்படிங்கறது உங்களோட நோக்கமா தெரியுது? இன்னொரு கட்சிங்கிறது இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தில் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் எங்களுக்கு கற்றுத்தந்தது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் சேவை செய்வதற்கான 1000 கட்சிகள் வரலாம். ஆனால் இந்த இனத்திற்கு எதிராக, இந்த மொழிக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக, எங்கள் பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு எதிராக எந்த ஒரு கட்சி வந்தாலும் அந்த கட்சி இங்கு வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எனவே அதிமுக திமுக என்பதுதான் எப்பொழுதும் களம், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள், அப்படித்தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். ஒரு நாள் சொல்லியே நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன், எங்களை பேரறிஞர் அண்ணா அப்படி வளர்க்கல, ஜனநாயகம் தான், நீங்க வாங்க. ஆனால் அவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அடையாளம் காட்டுறோமே தவிர அவர்கள் வரக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் இந்த இதை வந்து உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.